जोहर मध्य मत प्रदेश राम, राम राम सेवा जोहर मोर सगा जनजाति बहन भाई ला स्वागत जोहर करता हूं हूं तुमारो स्वागत करू साम कम छो मालथन आप सबान सो मिलन बड़ी खुशी हुई रह सबान थन फिर सी राम राम मध्य प्रदेश के பழங்குடியினரின் நலனுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டவர் மத்திய பிரதேச ஆளுநர் ஸ்ரீ மங்குபாய் பட்டேல் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பழங்குடியினரின் வாழ்க்கைக்கான ஒரு சமூக அமைப்பின் வழியாக அரசாங்கத்தில் அமைச்சராக அர்ப்பணிப்புள்ள பழங்குடி ஊழியராக வாழ்ந்தார் மிகுந்த சிரமத்திற்கிடையே அரசாங்கத்தில் ஒரு மந்திரி என்கின்ற முறையிலும் ஆதிவாசிகளின் நலனே தன்னுடைய ஒரே நோக்கம் கொண்டவராக மங்குபாய் இருந்தார் மேலும் மத்திய பிரதேசத்தின் முதல் பழங்குடி ஆளுநர் என்ற பெருமையும் ஸ்ரீ மங்குபாய் பட்டேலுக்கு சேரும் என்பதில் நான் பெருமிதம் அடைகின்றேன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மத்திய பிரதேச முதல்வர் ஸ்ரீ சிவராஜ் சிங் சௌஹான்ஜி மத்திய அமைச்சரவையில் உள்ள எனது சகாக்கள் நரேந்திர சிங் தோமர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா வீரேந்திர குமார் பிரகலாத் பட்டேல் பகன் சிங் குலாஸ்தே எல் முருகன் மத்திய பிரதேச மாநில அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய பிரதேசத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்தும் வந்து எங்களை ஆசிர்வதிக்க வந்த எனது சகாக்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் பழங்குடி சமூகத்தின் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் பகவான் திருசா முண்டாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கு முழு பழங்குடி சமூகத்திற்கும் ஒரு பெரிய நாள் இன்று இந்தியா தனது முதல் பழங்குடியின பெருமை தினத்தை கொண்டாடுகிறது சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டிலேயே முதன்முறையாக இவ்வளவு பெரிய அளவில் ஒட்டுமொத்த நாட்டின் பழங்குடி சமூகத்தின் கலை கலாச்சாரத்தையும் சுதந்திர போராட்டத்திலும் தேசத்தை தட்டி எழுப்பியதிலும் அவர்களின் பங்களிப்பை பெருமையுடன் நினைவு கூர்ந்து அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் சுதந்திர அமிர்த மகோற்சவில் எடுக்கப்பட்டுள்ள இந்த புதிய தீர்மானத்திற்காக ஒட்டுமொத்த தேசத்திற்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இங்கு மத்திய பிரதேசத்தின் பழங்குடி சமூகத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல ஆண்டுகளாக உங்கள் அன்பையும் நம்பிக்கையையும் நாங்கள் தொடர்ந்து பெற்று வருகிறோம் இந்த அன்பு ஒவ்வொரு நொடியும் வலுவடைந்து வருகிறது உங்களின் சேவைக்காக இரவும் பகலும் ஒன்றுபட்டு செயல்படும் ஆற்றலை எங்களுக்கு உங்களின் அன்பு தந்திருக்கிறது நண்பர்களே இந்த சேவை மனப்பான்மையின் காரணமாகத்தான் சிவராஜியின் அரசாங்கம் பழங்குடியின சமூகத்திற்கு பல பெரிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது இன்று நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் எனது பழங்குடியின மக்கள் அனைவரும் இங்குள்ள பல்வேறு மேடைகளில் தாளத்தோடு பாடல்களோடு தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினர் நான் அந்த பாடல்களை புரிந்து கொள்ள முயன்றேன் ஏனென்றால் எனது வாழ்வின் குறிப்பிடத்தக்க காலகட்டத்தை பழங்குடியினர் மத்தியில்தான் கழித்திருக்கிறேன் அவர்கள் சொல்லும் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு தத்துவம் இருப்பதை உணர்ந்திருக்கின்றேன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை பழங்குடியினர் தங்கள் நடனம் கீதம் பாடல்களில் சிறப்பாக முன்வைத்தனர் அதனால் இந்த இன்று பாடல் என் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது மேலும் பாடலின் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்த போது நான் பாடலை மீண்டும் கூறப்போவதில்லை ஆனால் நீங்கள் சொன்னது ஒருவேளை நீங்கள் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் வாழ்க்கையை வாழ ஏன் ஆசைப்பட வேண்டும் என்பதை சிந்திக்க வைத்துள்ளது வாழ்க்கையை நன்றாக வாழ அது காரணமாக அமையலாம் இன்று உங்கள் நடனத்தின் மூலம் உங்கள் பாடல்களின் மூலம் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்றால் உடல் வாழும் நாட்கள் குறைவானது அது இறுதியாக மண்ணோடு மண்ணாக மறைந்துவிடக்கூடியது ஆனால் இந்த வாழ்வில் நிறைய உணவு மற்றும் பானங்கள் ஆனால் கடவுளின் பெயரை விட்டேன் இந்த பழங்குடியினர் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள் உண்மையிலேயே அவர்கள் படித்தவர்கள் அவர்களிடம் நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது மேலும் பாடல் சொல்கிறது வாழ்க்கையை வேடிக்கையாக கழித்தாலும் வாழ்க்கையை அது வெற்றிகரமாக்கவில்லை அவர் வாழ்க்கையில் நிறைய சண்டைகள் செய்தார் அவர் வீட்டில் நிறைய பணிகளை செய்தார் இறுதி காலம் வரும்போது மனதில் தவம் இருந்து பயனில்லை நிலமும் வயல்களும் களஞ்சியங்களும் யாருக்கும் சொந்தமில்லை பழங்குடியினர் எனக்கு என்ன விளக்குகிறார்கள் பாருங்கள் மண்ணும் வயல்களும் களஞ்சியங்களும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல மனதுக்குள் பெருமை பேசுவது வீண் இந்த செல்வங்களால் எந்த பயனும் இல்லை இந்த இசையில் இந்த நடனத்தில் பேசப்படும் வார்த்தைகள் வாழ்க்கையின் சிறந்த தத்துவத்தை அவற்றை இங்கே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் நிறோ கே ஜீவன் காடுகளில் வாழும் என் பழங்குடி சகோதர சகோதரிகள் உள்வாங்கி உள்ளன இதைவிட ஒரு நாட்டின் பலம் என்னவாக இருக்க முடியும் இதைவிட ஒரு நாட்டிற்கு ஒரு பெரிய மரபு என்ன இருக்க முடியும் இதைவிட பெரிய நாட்டின் சிறப்பு என்னவாக இருக்க முடியும் நண்பர்களே இந்த சேவையின் காரணமாக தான் இன்று பழங்குடியின சமூகத்திற்காக சிவராஜியின் அரசாங்கம் பெரிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது அது உங்கள் கிராமத்திலேயே ரேஷன் திட்டம் அல்லது மத்திய பிரதேச சிக்கல் செல் நோய் எதிர்ப்பு இயக்கமாக இருந்தால் இந்த இரண்டு திட்டங்களும் பழங்குடி சமூகத்தில் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரதான் மந்திரியின் ஏழைகளுக்கான உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் பெறுவது கொரோனா காலத்தில் ஏழை பழங்குடியின குடும்பங்களுக்கு பெரிய அளவில் உதவும் என்பதில் நான் திருப்தி அடைகிறேன் இப்போது கிராமத்தில் உள்ள உங்கள் வீட்டிலேயே மலிவு விலையில் ரேஷன் கிடைப்பதால் உங்கள் நேரமும் மிச்சமாகிறது மேலும் கூடுதல் செலவுகளில் இருந்தும் விடுதலை கிடைக்கிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக பழங்குடி சமூகம் பல நோய்களுக்கு இலவச சிகிச்சையை பெற்று வருகிறது நாட்டின் ஏழைகள் அதை பெறுகிறார்கள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய பிரதேசத்தில் பழங்குடியின குடும்பங்களும் விரிவான வேகத்தில் இலவச தடுப்பூசிகளை பெறுவதில் உலகின் படித்த நாடுகளில் தடுப்பூசி பற்றி கேள்விக்குறிகள் எழுப்பப்படுவதாக செய்திகள் வந்தவண்ணும் உள்ளன ஆனால் எனது பழங்குடியின சகோதர சகோதரிகள் தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நாட்டை காப்பாற்றுவதில் தங்கள் பங்கை ஏற்று தடுப்பூசி போட்டுக் கொண்டார்கள் நூறாண்டு கால மிகப்பெரிய தொற்று நோயை எதிர்த்து போராடுகிறது உலகம் முழுவதும் மிகப்பெரிய தொற்று நோயை சமாளிக்க பழங்குடி சமூகத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் தடுப்பூசி போட முன்வருகிறார்கள் இது உண்மையிலேயே பெருமைக்குரிய நிகழ்வு நகரங்களில் வாழும் படித்தவர்கள் என்னுடைய இந்த பழங்குடி சகோதரர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே இன்று இங்கு போபாலுக்கு வருவதற்கு முன் ராஞ்சியில் உள்ள பகவான் அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது போராட்டத்தில் பழங்குடியின மாவீரர் வீராங்கனைகளின் வீர கதைகளை நாட்டின் முன் கொண்டு வந்து புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமை அடிமை காலத்தில் அந்நிய ஆட்சிக்கு எதிராக காசி காரோ இயக்கம் மிசோ இயக்கம் கோல் இயக்கம் உள்ளிட்ட பல போராட்டங்கள் நடந்தன கோண்ட் மகாராணி வீர் துர்காவதியின் துணிச்சலாக இருந்தாலும் சரி ராணி கமலாபதியின் தியாகமாக இருந்தாலும் சரி அவர்களை நாடு மறக்க முடியாது போர்களத்தில் ராணா பிரதாப்புடன் தோளோடு தோல் நின்று தங்களை தியாகம் செய்த துணிச்சலான பீலர்கள் இல்லாமல் வீர மகாராணா பிரதாப்பின் போராட்டத்தை நினைத்து பார்க்க முடியாது நாம் அனைவரும் அவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் இந்த கடனை நம்மால் ஒருபோதும் திரும்பி செலுத்த முடியாது ஆனால் நம்முடைய இந்த பாரம்பரியத்தை போற்றுவதன் மூலம் அதற்குரிய இடத்தை கொடுப்பதன் மூலம் நாம் நிச்சயமாக நமது பொறுப்பை நிறைவேற்ற முடியும் சகோதர சகோதரிகளே இன்று எனது பாரம்பரியத்தை பாதுகாப்பதை பற்றி நான் உங்களிடம் பேசும்போது நாட்டின் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் பாபா சாஹிப் புரந்திரஜியையும் நினைவு கூறுகிறேன் இன்று காலை அவர் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அவர் காலமாகிவிட்டார் பத்ம விபூஷன் பாபா சாஹேப் ஜி அவர்கள் சத்ரபதி சிவாஜி மகராஜின் வரலாற்றை சாதாரண மக்களிடம் எடுத்து செல்வதில் செய்த பங்களிப்பு விலைமதிப்பற்றது இங்குள்ள அரசு அவருக்கு காளிதாஸ் விருதையும் வழங்கியது சத்ரபதி சிவாஜி மகாராஜின் லட்சியங்களை பாபா சாஹேப் புரந்திரஜி அவர்கள் நாட்டின் முன் வைத்தார்கள் இந்த லட்சியங்கள் தொடர்ந்து நம்மை ஊக்குவிக்கும் பாபா சாஹேப் புரந்திரஜிக்கு எனது மனமார்ந்த அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்று தேசிய மன்றங்களில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் பழங்குடி சமூகத்தின் பங்களிப்பை பற்றி விவாதிக்கும் போது சிலர் சற்று ஆச்சரியப்படுகிறார்கள் இந்தியாவின் கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதில் பழங்குடி சமூகம் எவ்வளவு பங்களிப்பது என்பதை இத்தகைய மக்கள் நம்புவதில்லை இதற்கு காரணம் பழங்குடி சமூகத்தின் பங்களிப்பை நாட்டிற்கு எடுத்து செல்லவில்லை இந்த விஷயத்தை இருட்டறையில் வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது சொல்லப்பட்டாலும் மிக குறைந்த தகவல்களே கொடுக்கப்பட்டது சுதந்திரத்திற்கு பிறகு பல தசாப்தங்களாக நாட்டில் அரசாங்கத்தை நடத்தியவர்கள் தமது சுயநல அரசியலுக்கு முன்னுரிமை கொடுத்ததால் இவ்வாறு நடந்தது நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் பத்து சதவிகிதம் இருந்த பல தசாப்தங்களாக பழங்குடி சமூகம் அவர்களின் கலாச்சாரம் அவர்களின் திறன் ஆகியவை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டன பழங்குடியினரின் துன்பம் அவர்களின் இடர்பாடுகள் குழந்தைகளின் கல்வி பழங்குடியினரின் ஆரோக்கியம் முந்தைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை நண்பர்களே இந்தியாவின் கலாச்சார பயணத்தில் பழங்குடி சமூகத்தின் பங்களிப்பு அளவிட முடியாதது பழங்குடி சமூகத்தின் பங்களிப்பு இல்லாமல் ராமரின் வாழ்க்கையில் வெற்றிகளை கற்பனை செய்து கூட பார்க்க முடியுமா நிச்சயமாக இல்லை வனவாசிகளுடன் செலவழித்த நேரம் ஒரு இளவரசரை மரியாதா புருஷோத்தம் ராம் ஆக மாற்றுவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்தது வனவாசத்தின் அதே காலகட்டத்தில் வனவாசி சமுதாயத்தின் பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலிருந்தும் ராமர் உத்வேகம் பெற்றார் நண்பர்களே பழங்குடியின சமுதாயத்திற்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் முன்னுரிமை கொடுக்காமல் முந்தைய அரசுகள் செய்த குற்றங்களை தொடர்ந்து பேச வேண்டும் ஒவ்வொரு மன்றத்திலும் இதை பற்றிய விவாதம் நடத்துவது மிக முக்கியம் பல தசாப்தங்களுக்கு முன்னர் நான் குஜராத்தில் எனது பொது வாழ்க்கையை தொடங்கியதிலிருந்து நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சிகள் பழங்குடி சமூகத்தின் ஒவ்வொரு வளத்தையும் வளர்ச்சியையும் எவ்வாறு பறித்துள்ளன என்பதை பார்த்து வந்தேன் பற்றாக்குறையை வைத்துக் கொண்டு தேர்தலின் போது அதே பற்றாக்குறையை நிரப்புகிறோம் என்ற பெயரில் மீண்டும் மீண்டும் வாக்குகள் கோரப்பட்டு அவர்கள் அதிகாரம் பெற்றார்கள் ஆனால் பழங்குடியின சமூகத்திற்கு என்ன செய்திருக்க வேண்டுமோ எப்போது செய்திருக்க வேண்டுமோ அப்போது செய்யவில்லை குறைவாகவே செய்தார்கள் செய்ய முடியவில்லை என சொல்லிப் போனார்கள் சமூகம் ஆதரவற்று போனது குஜராத்தின் முதலமைச்சரான பிறகு அங்குள்ள பழங்குடியின சமூகத்தின் நிலைமையை மாற்ற பல திட்டங்களை தொடங்கினேன் இரண்டாயிரத்தி பதினான்கில் எனக்கு சேவை செய்ய நாடு எனக்கு வாய்ப்பளித்த போது நலன்களுக்கு முன்னுரிமை சகோதர சகோதரிகளே இன்று உண்மையான அர்த்தத்தில் பழங்குடி சமூகத்தின் ஒவ்வொரு பங்களிப்பும் நாட்டின் வளர்ச்சியில் நியாயமான பங்கு வழங்கப்படுகிறது இன்று ஏழைகளுக்கு வீடுகள் கழிவறைகள் இலவச மின்சாரம் மற்றும் எரிவாயு இணைப்புகள் பள்ளிக்கூடங்கள் சாலைகள் இலவச சிகிச்சைகள் இவை அனைத்தும் நாட்டின் பிற பகுதிகளில் நடக்கும் அதே வேகத்தில் பழங்குடியினரின் பகுதிகளிலும் நடந்து வருகிறது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நேரடியாக சென்றடைகிறது அப்படி என்றால் பழங்குடியின பகுதி விவசாயிகளும் ஒரே நேரத்தில் பெறுகிறார்கள் நாட்டின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு வீடு வீடாக குடிநீர் குழாய் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது என்றால் அதே மன உறுதியுடன் அதே வேகத்தில் பழங்குடியின குடும்பங்களை சென்றடையும் பணியும் வேகமாக நடந்து வருகிறது இத்தனை ஆண்டுகளாக பழங்குடியினர் பகுதிகளின் சகோதரிகள் மற்றும் மகள்கள் தண்ணீருக்காக அவதிப்பட வேண்டியிருந்தது இது உங்களுக்கு நன்றாக தெரியும் மத்திய பிரதேசத்தின் கிராமப்புறங்களில் உள்ள முப்பது லட்சம் குடும்பங்கள் ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் குழாய் மூலம் தண்ணீரை பெற தொடங்கியுள்ளன என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் அவர்களில் பெரும்பாலானோர் நமது பழங்குடியின பகுதியில சேர்ந்தவர் நண்பர்களே பழங்குடியினர் மேம்பாடு பற்றி பேசும் போது மேலும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது பழங்குடியினர் பகுதிகள் புவியியல் ரீதியாக மிகவும் கடினமானவை என்று கூறப்பட்டது அங்கு வசதிகள் ஏற்படுத்தி தருவது கடினம் என்று கூறப்பட்டது இந்த சாக்குகள் வேலை செய்யாததற்கு சாக்குகளாக இருந்தன இந்த சாக்கு போக்கு மூலம் பழங்குடி சமூகத்தில் வசதிகளுக்கு ஒருபோதும் முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை அவர்களை தனது சொந்த விதிக்கு விட்டுவிட்டனர் நண்பர்களே இதுபோன்ற அரசியல் இதுபோன்ற சிந்தனை ஆகியவற்றால் பழங்குடியினர் ஆதிக்கம் செலுத்தும் மாவட்டங்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வளர்ச்சியை இழந்து வந்துள்ளன இப்போது அவற்றின் வளர்ச்சிக்கு எங்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டுமோ அங்கே பின்தங்கிய மாவட்டங்கள் என்ற முதிரை இந்த மாவட்டங்களுக்கு போடப்பட்டது சகோதர சகோதரிகளே எந்த மாநிலமும் எந்த மாவட்டமும் எந்த தனி மனிதனும் எந்த சமுதாயமும் வளர்ச்சி போட்டியில் பின்தங்குவதை விரும்புவதில்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஆசைகள் உண்டு கனவுகள் உண்டு பல ஆண்டுகளாக பறிக்கப்பட்ட இந்த கனவுகள் மற்றும் அபிலாஷைகளுக்கு ரக்கை தந்து பறக்க வைப்பது இன்று நமது அரசாங்கத்தின் முன்னுரிமை இன்று உங்களின் ஆசையுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அபிவிருத்தி ஆசைகள் நிறைவேற்றப்படுகின்றன இன்று மத்திய அரசின் அனைத்து நலத்திட்டங்களிலும் பழங்குடியினர் ஆதிக்கம் செலுத்தும் ஆர்வம் உள்ள மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரிகள் தேவைப்படுகின்ற மாவட்டங்கள் அல்லது மருத்துவமனை இல்லாத மாவட்டங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ளன நண்பர்களே நாட்டின் பழங்குடியினர் வசிக்கும் பகுதி எப்போதும் செல்வத்தின் அடிப்படையில் வளங்களின் அடிப்படையில் வளம் மிகுந்தது ஆனால் முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் இந்த பகுதிகளை சுரண்டும் கொள்கையை பின்பற்றி வந்தனர் இந்த பகுதிகளின் திறனை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் இப்போது பின்பற்றி வருகிறோம் இன்று தேசத்தின் வளர்ச்சிக்காக ஒரு மாவட்டத்தில் இருந்து எந்த இயற்கை செல்வம் வெளிவருகிறதோ அதில் ஒரு பகுதி அந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது மாவட்ட கனிம நிதியின் கீழ் மாநிலங்களுக்கு சுமார் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கிடைத்துள்ளது இன்று உங்கள் செல்வம் உங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அது உங்கள் குழந்தைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது இப்போது பழங்குடியின பகுதிகளில் மட்டுமே வேலை வாய்ப்புகள் உருவாகும் வகையில் சுரங்கம் தொடர்பான கொள்கைகளிலும் இது போன்ற மாற்றங்களை செய்துள்ளோம் சகோதர சகோதரிகளே இந்த சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவ காலத்தில் இது தன்னிறைவு பெற்ற இந்தியாவை கட்டி எழுப்புவதற்கான நேரம் பங்களிப்பு இல்லாமல் இந்தியாவின் சுயசார்பு இங்கு சாத்தியமில்லை சமீபத்தில் பத்ம விருதுகள் வழங்கப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் ராஷ்டிரபதி பவனை அடைந்த போது காலில் செருப்பு கூட இல்லை உலகமே திகைத்தது ஆச்சரியப்பட்டது பழங்குடி மற்றும் கிராமப்புற சமுதாயத்தில் பணிபுரியும் இவர்கள் நாட்டின் உண்மையான ஹீரோக்கள் இவர்கள் எங்கள் வைரம் ஆம் இவர்கள் எங்கள் வைரம் சகோதர சகோதரிகளே பழங்குடி சமூகத்தில் திறமைக்கு பஞ்சம் இருந்ததில்லை முந்தைய அரசாங்கங்களில் பழங்குடி சமூகத்திற்கு வாய்ப்புகளை வழங்குவதற்கு தேவையான அரசியல் விருப்பம் மிக குறைவாகவே இருந்தது படைப்பு என்பது பழங்குடியினரின் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும் நான் இப்போது இங்கு வருவதற்கு முன்பு அனைத்து பழங்குடி சமூகத்தின் சகோதரிகள் செய்த பணிகளை பார்த்தேன் அது உண்மையில் என் இதயத்தை மகிழ்ச்சியடைய செய்கிறது இந்த விரல்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது படைப்பு என்பது பழங்குடி பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும் ஆனால் பழங்குடி இனத்தவரின் உற்பத்தி பொருட்கள் இணைக்கப்படவில்லை மூங்கில் வளர்ப்பது போன்ற எளிமையான ஒன்று சட்டங்களின் வலைக்குள் வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு மூங்கிலை பயிரிட்டு விற்று கொஞ்சம் பணம் சம்பாதிக்க உரிமை இல்லையா சட்டங்களை மாற்றி இந்த சிந்தனையை நாம் மாற்றினோம் பல தசாப்தங்களாக தனது சிறிய தேவைகளை கூட நிறைவேற்றுவதற்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் சமூகம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமூகம் தன்னிறைவு அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பழங்குடி சமூகம் பல நூற்றாண்டுகளாக மரம் மற்றும் கல்லாலான கலைப்பொருட்களை செய்து வருகிறது ஆனால் இப்போது அவர்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு ஒரு புதிய சந்தை கிடைத்துள்ளது பழங்குடியின கலைஞர்களின் தயாரிப்புகள் நாடு மற்றும் உலக சந்தைகளில் ட்ரைஃபெட் டிரைபல் Cooperative மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் Federation ஆஃப் India போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விற்கப்படுகின்றன ஒரு காலத்தில் கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட ராகி பாஜ்ரா போன்ற தானியங்கள் இன்று இந்தியாவின் பிராண்டாக மாறி வருகிறது தோழர்கள் வந்தன் திட்டமாக இருந்தாலும் சரி வன பொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி அல்லது மகளிர் அமைப்பு சக்திக்கு புதிய ஆற்றலை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அவர்கள் பழங்குடியின பகுதிகளில் இதற்கு முன்னில்லாத வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளார்கள் முந்தைய அரசாங்கங்கள் எட்டு முதல் பத்து வன உற்பத்தி பொருட்களுக்கு மட்டுமே குறைந்தபட்ச ஆதரவுகளை வழங்கியது நமது அரசாங்கம் சுமார் தொண்ணூறு வன பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவுகளை விலை தந்திருக்கிறது ஒன்பது பத்து எங்கே மற்றும் தொண்ணூறு எங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட வந்தன் விகாஸ் கேந்திராக்களை இணைத்து இன்று ஏறக்குறைய ஏழரை லட்சம் தோழர்கள் அவர்களுடன் இணைந்துள்ளனர் அவர்கள் வேலை வாய்ப்பையும் சுய வேலையையும் பெறுகிறார்கள் வன நிலம் தொடர்பாக நமது அரசும் முழு உணர்வுடன் நடவடிக்கை எடுத்துள்ளது पूरी संवेदनशीलता के साथ कदम उठाए हैं மாநிலங்களில் சுமார் இருபது லட்சம் நில குத்தகைகளை வழங்கியதன் மூலம் லட்சக்கணக்கான பழங்குடியின தோழர்களின் பெரும் கவலையை நீக்கி உள்ளோம் சகோதர சகோதரிகளே பழங்குடியின இளைஞர்களின் கல்வி மற்றும் திறன்களுக்கு எங்கள் அரசு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து வருகிறது ஏகலவ்யா மாடல் உறைவிட பள்ளி இன்று பழங்குடியினர் பகுதிகளில் கல்வியின் புதிய ஒளியை ஏற்றி வருகிறது ஏகலவ்யா மாதிரி குடியிருப்பு பள்ளிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கான வாய்ப்பு இன்று எனக்கு கிடைத்துள்ளது நாடு முழுவதும் இது போன்ற சுமார் எழுநூறு பள்ளிகளை திறப்பதே எங்கள் இலக்கு இதில் பல ஏகலவ்யா பள்ளிகளின் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு மாணவருக்கும் சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் செலவழித்த அரசு இன்று அதனை ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி உள்ளது லாக் இதனால் பழங்குடியின மாணவர்கள் அதிக வசதிகளை பெற்று வருகின்றனர் மத்திய அரசும் ஆண்டுதோறும் சுமார் முப்பது லட்சம் பழங்குடியின இளைஞர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது பழங்குடியின இளைஞர்களை உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியுடன் இணைக்கும் முன் எப்பொழுதும் இல்லாத பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சுதந்திரத்திற்கு பிறகு பதினெட்டு பழங்குடியினரின் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மட்டுமே உருவாக்கப்பட்டன ஆனால் இந்த ஏழு ஆண்டுகளில் ஒன்பது புதிய நிறுவனங்கள் நிறுவப்பட்டுள்ளன நண்பர்களே பழங்குடியின சமூகத்தின் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது படிக்கும் நேரத்தில் மொழி பிரச்சனை இருந்தது இப்போது புதிய தேசிய கல்விக் கொள்கையில் உள்ளூர் மொழியில் கற்பிக்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது நமது பழங்குடியின சமூகத்தின் குழந்தைகளுக்கும் இதன் பலன் நிச்சயம் கிடைக்கும் சகோதர சகோதரிகளே பழங்குடியின சமூகத்தின் முயற்சி அது அனைவரின் முயற்சியாகும் சுதந்திரம் பெற்ற பின்னர் வருகின்ற இந்த அமிர்த மகோற்சவ காலத்தில் உயர்ந்த இந்தியாவை கட்டமைக்கும் ஆற்றல் இவர்களின் முயற்சியால் ஏற்படும் பழங்குடியின சமூகத்தின் சுயமரியாதை தன்னம்பிக்கை உரிமைகளுக்காக இரவு பகலாக நாங்கள் பாடுபடுவோம் பழங்குடியின பெருமித தினமான இன்று இந்த தீர்மானத்தை மீண்டும் வலியுறுத்துகிறோம் மேலும் காந்தி ஜெயந்தியை கொண்டாடுவதை போல சர்தார் பட்டேலின் பிறந்த நாளை கொண்டாடுவது போல பாபா சாஹேப் அம்பேத்கரின் பிறந்த போல நவம்பர் பதினைந்தாம் தேதி பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் பழங்குடியினரின் பெருமை தினமாக கொண்டாடப்படும் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடன் இரு கைகளையும் உயர்த்தி முழு பலத்துடன் சொல்லுங்கள் भारत माता, भारत माता की भारत माता की भारत माता की बहुत बहुत धन्यवाद